السلام عليكم ورحمة الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ولهي بريت بريوارك كوريا ولو أن الله كي بحر ليتم سطية تودي سلمان كبودن يد رسول الله صلى الله عليه وسلم ورحمة الله أمر غلي بين بطرية بين بطر كوريا نللا ورجل يمو الله سبحانه وتعالى بين பாராட்டுகளும் பாதுகாப்பும் என்றென்றும் உண்டாகட்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் அழியார்களே அல்லாஹு தாலாவுடைய தூதர் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் என்ன உடையங்களை வாழ்வியலில் எடுத்து நடக்குமாறு அவர் கட்டையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு அளவு எடுத்து நடக்குமாறும் என்ன விடயங்களை விட்டு ஒருவரும் துடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுள்ளதாக தவிர்த்து கொள்ளுமாறு என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுலஹானு தாலாம் மனிதன் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பல்வேறு விதமான வழிமுறைகளை வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார் குறிப்பிட்ட ஒரு வழியின் மூலமாக மாத்திரம்தான் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அலகுத்தாலா வரையறுக்கவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனாலும் ஒவ்வொரு மனிதனும் அவளுக்கு முடியுமான அவளுக்கு இயலுமான அவனால் நல்ல முறையிலே செய்ய முடியுமான வழிகளின் மூலம் நன்மைகளை பெருமை அல்லாஹ் அல்லாஹுபஹஹான முத்தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹாலா கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல்கள் அவருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப அந்த மனிதர்கள் அவர்களால் முடியுமான வழிகளில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு வாயில்களை நன்மைக்காக வேண்டி அல்லாஹ் சுபஹான முத்தாலா திறந்து வைத்திருக்கின்றான் அது குருவாரு அல்லாஹால சொல்லும் பொழுது என சொல்கிறான் நீங்கள் வெற்றியடைவதற்காக வேண்டி நன்மையான காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்கின்றார் இவ்வாறு அல்லாஹுத்தாலாம் மனிதர்கள் மீது கடமையாக்கிய மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றுதான் மக்களுக்கு தீமை செய்யாமல் தவிர்ந்து கொள்வது மக்களுக்கு தீங்கிழைப்பதை விட்டும் த தவிர்ந்து கொள்வது என்ற ஒரு வணக்கம் இந்த இந்த வணக்கம் என்பதை பலரும் அறியாமல் உணராமல் இருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான வணக்கம் கடமையான வணக்கம் என்பதை பலரும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபஹான ஊத்தாலாக எவ்வாறு பல்வேறு விதமான நன்மையான காரியங்களை செய்து செய்வதற்கு அல்லாஹ் சுபகான ஊத்தாலாம் எமக்கு வழிகாட்டியிருக்கின்றானோ அதே போல மக்களுக்கு அநியாயம் இழைக்காமல் நன்மைகளை சம்பாதிப்பதற்கும் அல்லாஹுபானூத்தாளா வழிகாட்டியிருக்கின்றார் எப்படி கடமையான தொழுகை நோன்பு சக்காத்த ஹஜ்ஜு போன்ற இன்னொருண்ண நற்காரியங்களுக்கு அல்லாஹுபான் முத்தலா கூடிகளை வழங்குகின்றானோ அதே போன்று மனிதர்கள் ஏனையவர்களுக்கு தீங்கிழைக்காமல் தவிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ் சுபான முத்தலா நன்மைகளை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றான் இரண்டு சொன்னால் இஸ்லாம் எவ்வாறு நன்மைகளை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபடுகிறதோ அது அதைவிட அதிகமாக தீமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறது இஸ்லாத்திலே நன்மைகளை அதிகமாக செய்வதை விட தீமைகளை தவிர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடை இரண்டு விடயங்கள் இருக்கின்றன ஒரு விடயத்தை செய்வதனால் பல தீமைகள் இல்லாமல் செல்லும் இன்னொரு விடயத்தை செய்வதனால் பல்வேறு நன்மைகள் ஏற்படும் என்று சொன்னால் இஸ்லாம் தீமைகளை தவிர்ந்து கொள்ளக்கூடிய தீமைகளை தடுப்பதற்கான அந்த செயற்பாட்டுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றது எவ்விதமான சுசூல்லா ஐசல்லாஹு அவர்கள் ஹதீஸ் என்ன சொல்கிறார்கள் அப்துல்லா ரதி இல்லாமல் அறிவிக்கின்றார்கள் உண்மையான முஸ்லீம் என்பவர் யார் அது முஸ்லீமுன் முஸ்லிம் முஸ்லிமூனம் இசானிஹி வயதிஹி முஸ்லிம்கள் அவருடைய கையிலிருந்தும் கையின் மூலமாகவும் அவருடைய நாவின் மூலமாகவும் எந்த விதமான தீங்குக்கும் உள்ளாகாமல் இருப்பவர் தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக சொன்னார்கள் புகாரி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் பகவரி ராமதுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிம்களில் மிகச்சிறந்தவர் யார் என்றால் யார் அல்லாவுடைய உரிமைகளை சரியாக செய்வதோடு படைப்பினங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளையும் சரியாக செய்து அவர்களுடைய அவர்களுக்கு தீங்கிழைக்காமல் அவருடைய மானங்களை கை வைக்காமல் தவிர்த்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்ற கருத்தை சொல்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த தீமை செய்யாமல் மக்களுக்கு நோவினை கொடுக்காமல் துன்ப துன்பங்கள் செய்யாமல் நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொள்வது பணத்தை கொண்டு சதக்கா கொடுப்பதற்கு சவனாக ரசூல் அல்லாஹ் உயர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அபூதர் ரவி அல்லா கூறுகிறார்கள் நான் ரசூல் அல்லாஹ் சல்லாஹெல்வம் கேட்டது அல்லாவின் தூதரே அமல்களில் மிகச் சிறந்தது எது என்பதாக கேட்டேன் அப்பொழுது ரசூல்லா அல்ல சொன்னார்கள் அல்லாவை கொண்டு கொள்வதும் அவனுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதும் என்பதாக சொன்னார்கள் பின்பு நான் கேட்டேன் யார் ரசூல் அல்லா அடிமைகளிலே மிகச்சிறந்த அடிமைகள் யார் உரிமை விடுவதற்கு என்று கேட்டபொழுது மிகவும் பெருமதியான பெருமதி வாய்ந்த விலை கூடிய அடிமையை நீ உரிமை விடுவதுதான் சிறந்தது என்பதாக சொன்னார்கள் அதற்கு பின்னால் நான் கேட்டேன் அதுவும் என்னால் செய்ய முடியாவிட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது யாருக்காவது நற்காரியங்கள் செய்வதற்கு நீ உதவியாக இரு அல்லது யாருக்காவது எதுவும் செய்ய முடியாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இரு என்பதாகச் சொன்னார்கள் அதுக்கு அதற்கு பின்னால் நான் மீண்டும் யார சுழல்லாவின் தூதரே அப்படி என்றால் எனக்கு எதுவுமே யாருக்குமே எந்த விதமான உதவி ஒத்தா செய்யும் செய்ய முடியாது இந்த கட்டத்திலே நான் என்ன செய்வது என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று இருந்தால் நான் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது சூழ்ந்தா சொன்னார்கள் மக்களுக்கு தீமை செய்யாமல் நீ கொள்வாயாக ஏனென்றால் அது நீ மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தர்மமாகும் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தர்மமாகும் என்பதாக சொன்னார்கள் எனவே மக்களுக்கு தீமை செய்யாமல் நாம் தவிர்ந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் நாம் சிந்திக்கலாம் மக்களுக்கு நோவினை செய்யாமல் முஸ்லிம்கள் மாத்திரமாக இருக்கிறார்கள் காபிர்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் மக்களுக்கு தீங்கிழைக்காமல் தவிர்ந்து கொள்கிறார்கள் தானே எங்களுக்கும் அவர்களுக்கு வழியில என்ன வித்தியாசம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படலாம் அன்ப அந்த சகோதரர்களே முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்கள் சட்டம் என்று ஒன்று இருக்கும் பொழுது மாத்திரம்தான் மக்களுக்கு தீமை செய்யாமல் தவிர்ந்து கொள்வார்கள் ஆனால் எப்பொழுது சட்டம் செயலற்று போகுமோ அந்த இடத்திலே அவர்களுக்கு அவர்கள் தமது அந்த அநியாயத்தை அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் என்பதை நாங்கள் நவீன காலத்தில் இந்த கொரோனாவுடைய பீரியட்கள் காலத்திலே எல்லாம் நாம் அதிகமான பல நாடுகளிலே நாங்கள் கண்டோம் ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் சட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பார்த்தாலும் இல்லாவிட்டாலும் தண்டனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹுக்காக வேண்டி என்று மக்களுக்கு தீமை செய்யாமல் தவிர்ந்து கொள்வார்கள் ஒரு தீமை செய்வதற்கு ஒரு தவறு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது யாரும் நம்மை பார்க்கவில்லை யாரும் நம்மை தன்னிலை தருவதற்கில்லை நமது தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஒரு உண்மையான மூமின் நாம் மேற்கூறிய அந்த நன்மையான அல்லாஹ் இந்த இந்த தீமை செய்வதை தடை செய்திருக்கிறான் அந்த தீமை செய்யாமல் நாம் தவிர்ந்து கொள்வதன் மூலமாக எனக்கு நன்மைகளை வைத்திருக்கிறான் அது நன்மையான ஒரு வணக்கம் என்று எண்ணத்திலே ஒரு மூமின் அவற்றை தவிர்த்து கொள்வான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதுதான் இஸ்லாம் செய்யக்கூடிய வழங்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே எனவே இவ்வாறு மனிதர்கள் பல்வேறு விதமான தவறுகளிலே மக்களுக்கு நோவினை செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியான மிகவும் மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான் பாதையிலே மக்களுக்கு நோவியை தரக்கூடிய விடயங்களை நாங்கள் ஈடுபடுவது பாதையிலே மக்களுக்கு தடை செய்யக்கூடிய மக்களுக்கு நோவியை கொடுக்கக்கூடியவற்றை அகற்றுவது மிக முக்கியமான ஒரு வணக்கம் என்பதாக அதனை ஆர்வமூட்டி பல்வேறு ஹதீஸ்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் பாதையிலே காணப்படக்கூடிய கற்கள் முற்கள் கண்ணாடி துண்டுகள் போன்று ஏதாவது மக்களுக்கு அல்லது வாகனங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவற்றை நாம் நீக்குவதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை இஸ்லாம் வாங்கியிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அவ்வாறு பாதையிலே நோவினை தரக்கூடிய விடயங்களை அகற்றுவதை இஸ்லாம் ஈமானுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அடையாளப்படுத்தி இருக்கிறது சூரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாயிலாக அதனை அடையாளப்படுத்தி இருக்கிறதுலா இசலா என்று சொல்கிறார்கள் அது ஈமான் ஈமான் என்பது எழுபது கிடைகளை உடையது எழுபது கிளைகளை உடையது அதிலே மிகச் சிறந்தது என்னவென்றால் லா இலாஹ் என்று சொல்வதாம் லா இல்லல்லா என்று சொல்வதால் ஈமானுடைய கிடைகள் மிக உயர்ந்தது அதிலே மிக தாழ்ந்தது அது ராகா இமா தத்துள் அதை பாதையிலே மக்களுக்கு நோவினை தரக்கூடியவற்றை அகற்றுவது என்பதாக சொன்னார்கள் வல் ஈமான் அதே போன்று வெட்கம் என்பது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீஸில் ரசூலுல்லா சில மனிதனுடைய மூன்று விதமான செயற்பாடுகளை சொல்கிறார்கள் ஒன்று மனிதனுடைய உடல் உறுப்பு செய்ய வெளியே வெளியிலே இருக்கக்கூடிய உடல் உறுப்பு செய்யக்கூடிய செயற்பாடு இன்னும் ஒன்று நாமினால் செய்யக்கூடிய செயற்பாடு மூன்றாவது உள்ளத்திலா செய்யக்கூடிய செயற்பாடு எனவே ஈமான் என்பது இந்த மூன்றும் கலந்தது தான் சேர்ந்தது தான் என்பதை இந்த எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது வெறுமனை உள்ளத்திலே இருப்பது மாத்திரமல்ல ஈமான் உள்ளத்திலே உள்ள இந்த ஈமான் வெளிரங்கமான அமர்களே அது வெளியாக வேண்டும் இல்லாவிட்டால் அது ஈமானாக கருதப்பட மாட்டாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது இது ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபூர் அழிக்கக்கூடிய இன்னும் ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள் கூடியதாக சூழத்திலே ஒரு மனிதன் சூழத்திலே ஒரு மனிதன் இருப்பதை நான் கண்டேன் சூழத்தில் ஒரு மனிதன் புரண்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன் காரணம் என்ன தெரியுமா பாதையிலே மக்களுக்கு இடரடிக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய நோவினை கொடுக்கக்கூடிய ஒரு மகத் மரத்தை அவர் வெட்டி அகற்றினார் ஒரு மரத்தை அவர் வெட்டி அகற்றியதன் காரணமாக அவர் சூரத்துக்கு சென்று விட்டார் என்பதை ரசூசுல்லா சொல்ல கூறுகிறார்கள் முஸ்திவிலை இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் எனவே ஒரு சாதாரண விஷயம் அல்ல நாங்கள் சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு விடயத்தை நாங்கள் காலத்திலே கொண்டு இஸ்லாம் எங்களுக்கு அது எவ்வளவு முக்கியமாக வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த காரியத்தை செய்தால் சோளத்துக்கே அல்லாஹால எங்களுக்கு சோளத்திலே இடங்கு தரக்கூடிய தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அபூதர் ரஜிவல்லாஹ் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதிஸே ஹசூசுல்லாஹூ அலிஸ் சொல்கிறார்கள் எனக்கு எனது சமுதாயத்தினர் செய்யக்கூடிய நற்காரியங்கள் எடுத்து காட்டப்பட்டன எடுத்துக்காட்டப்பட்டன அவர்கள் செய்யக்கூடிய நல்லவைகள் கெட்டவைகள் நல்லவைகள் கெட்டவைகள் அனைத்தும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டன அந்த நல்லவர்களிலே நான் கண்ட ஒன்றுதான் மக்கள் இந்த பாதையிலே இருந்து அகற்றக்கூடிய நோவினை தரக்கூடிய விளையாட்டை அகற்றுவதும் ஒரு முக்கியமான ஒரு அவளாக நான் கண்டுகொண்டேன் அதே போல அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மோசமான ஒரு காரியங்களில் ஒன்றாக நான் கண்டது என்னவென்றால் பள்ளி வாயிலே உமிழ்நீர் உமிழ்நீரை அவ்வாறு சிந்தி வைப்பது அதனை இல்லாமலாக்காமல் பள்ளிவாயிலே அவ்வாறு துப்பி வைப்பது என்பதை நசூ சல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லீமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ எனவே மக்களுக்கு அறிவுறுப்பான காரியங்களில் ஈடுபடுவது பொது இடங்களிலே அது மிக மோசமான காரியங்களில் ஒன்று என்பதை ரசூசல்லாஹ் சொல்கிறார்கள் அதே நேரத்திலே மக்களுக்கு நோவினை தரக்கூடியவற்றை அகற்றுவது நன்மையான காரியங்களில் ஒன்று என்பதை நாங்கள் இந்த ஹதீஸ் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இந்த ஹதீஸ் முஸ்லீம்களே பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு அந்த அடியார்களே எனவேதான் இஸ்லாமிய நூட்களை எடுத்துக்கொண்டால் ஒழுக்கங்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்களை கூறக்கூடிய அறிஞருடைய நூட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் முக்கியமாக பாதையின் ஒழுக்கங்கள் என்பதற்கு என்பதற்கென்று ஒரு தனியான ஒரு பகுதியை அவர் அந்த ஒதுக்கி இருக்கிறார்கள் அதிலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு விடயம்தான் பாதையிலே முஸ்லிம்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விடயத்திலே கொடுக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் ஒருபோதும் நடந்து கொ நடந்து கொள்ளக்கூடாது மக்களுக்கு பாதையிலே நாங்கள் நெருக்கடி இல்லாமல் இடமளிக்க வேண்டும் விசாலப்படுத்தி கொடுக்க வேண்டும் தனது சொந்த பூமியில் இருந்தாலும் கூட மக்கள் செல்லக்கூடிய பாதை அதில் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு நெருக்கடி கூட கூடி நெரு கொடுக்கக்கூடிய எந்த விதமான விடயத்திலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது மக்கள் செல்லக்கூடிய பாதையை நாங்கள் இருப்பிடங்களை அமைத்து அவர்களுக்கு நோ அவர்களுக்கு தடையாக அமையக்கூடிய விதத்தில் எந்த விதமான செயற்பாடுகளிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது இவ்வாறு எங்களின் வீட்டுக்கு பக்கத்திலே மக்கள் செல்லக்கூடிய இடங்கள் இருந்தால் அந்த மக்களுக்கு நோவினை இல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த சுதந்திரமான நடமாட்டத்துக்கு தடை இல்லாமல் இல்லாத விதத்திலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அறிஞர்கள் மிக அழகான முறையில் சொல்கிறார்கள் தனது கடை கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த கடையிலே தமது பொருட்களை கடைக்கு வெளியே அவர்கள் வைப்பதன் மூலமாக மக்களுக்கு அது நோவினை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு சிக்கலை கொண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றால் அந்த இடத்திலும் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளாமல் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிஞர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அன்பு அந்த சகோதரிகளை இவ்வாறு மக்களுக்கு பாதையில் மிக முக்கியமான சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் விபத்துக்கள் வாகன விபத்துக்கள் இந்த வாகன விபத்துக்களின் மூலமாக எங்களுக்கு தெரியும் எவ்வளவோ மக்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள் அவர்கள் சிறு பிள்ளைகள் அனாதைகளாகவும் பெண்கள் விதவைகளாகவும் எத்தனையோ பேர்கள் தனது தமக்கு சம்பாதித்து தரக்கூடிய பொறுப்பாளர்கள் இல்லாத நிலைமையிலே மிகவும் கவலைக்கிடமான நிலைமையிலே மாறியிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் தனது உறுப்புக்களை இழந்து தொடராக தொடர்ந்து நோயாளிகளாக அவர்கள் வைத்திய அவர்கள் காணப்படுகின்றார்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பாதையினுடைய ஒழுக்கங்கள் வாகன ஒழுக்கங்கள் அவற்றை பேணாமல் அவர்களுடைய அறிவை பயன்படுத்தாமல் மக்களுக்கு நோவினை தரக்கூடிய விதத்திலே பலரும் நடந்து கொள்வதன் மூலமாக இவ்வாறு பல்வேறு விதமான விபத்துக்கள் ஏற்படுகின்றன எனவே இப்படியான விபத்துக்கள் ஏற்படுவதற்கு ஒரு நாளும் நாங்கள் காரணமாக அமைந்துவிடக்கூடாது நாங்கள் காரணமாக அமைந்துவிடக்கூடாது ஒரு சிலர் தனது சிறு பிள்ளைகளுக்கு வாகனங்களை வழங்குவதன் மூலமாக இவ்வாறான தவறான செயல்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் அவர்கள் தமது சிறு பிள்ளைகள் வாலிப வயதிலே அவர்களுக்குள்ள அவசரத்தின் காரணமாக இவ்வாறான தவறிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் வா பெற்றோர்கள் காரணமாக இருந்து விடக்கூடாது எனவே யாருக்கெல்லாம் இந்த வாகனத்தை பக்குவமாக நிதானமாக செலுத்தக்கூடிய ஆற்றல் இல்லையோ பக்குவம் இல்லையோ அவருடைய கைகளிலே வாகனங்களை நாங்கள் கொடுப்பதை விட்டு முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வாகனங்களை செலுத்தும் பொழுதும் மிக கவனமாக நாங்கள் வாகனங்களை செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தாமல் நாங்கள் கண்மூடித்தனமாக கவன நாங்கள் நடந்து கொண்டால் அந்த இடத்திலே நடக்கக்கூடிய விபத்திலே ஏற்படக்கூடிய விபரீதத்துக்கு நாங்கள் மறுமை நாளையில் அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் இந்த உலகத்திலே நாங்கள் எப்படியாவது ஏதாவது ஏமாற்றி தப்பிவிடலாம் ஆனால் மறுமை நாளையிலே நாங்கள் எங்கள் மீது தவறு இருந்தால் நாங்கள் கவன நடந்து கொண்டிருந்தால் அந்த மனிதருக்கு ஏற்பட்ட அந்த விபரீதத்துக்கு அந்த விளைவுகளுக்கு நாங்கள் எல்லாவிடத்திலே பதவி சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே வாகனங்கள் செலுத்துவது என்பது மிகவும் கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாங்களும் இந்த பாதையிலே மக்களுக்கு நெருக்கடி கொடுத்த மக்களாக மாறிவிட வேண்டும் மாறிவிடுவோம் அப்படி இல்லாமல் நாங்கள் மிக பொறுமையாக நிதானமாக இந்த வாகனங்களை செலுத்துவோம் என்று சொன்னால் மக்களுக்கு தீமை இழைக்காததான தீமை இழைக்கவில்லை என்பதனால் அது ஒரு பெரிய நன்மையாக மாறிவிடும் நாங்கள் வாகனத்தை கூட பாதையிலே நிதானமாக அழகான முறையிலே சட்டத்தை ஒழுக்கத்தை பாதை ஒழுங்கை பேணி நாங்கள் வாகனத்தை செலுத்துவதன் மூலமாக நன்மைகளை அடைந்து கொள்கிறோம் நாங்கள் விபத்திலிருந்து தப்புவது மாத்திரமல்ல மற்ற மக்களும் தப்புவது மாத்திரமல்ல நன்மைகளை நாங்கள் சம்பாதித்துக் கொள்கிறோம் எனவே இந்த எண்ணத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் பாதையிலே வாகனத்தை நாங்கள் நிதானமாக செலுத்துவதற்கு சில வேளை பல தடைகள் எங்களுக்கு வரலாம் அந்த நேரத்திலே நாங்கள் நிதானமாக செலுத்துவதன் மூலமாக அவ்வகத்தில் அதிகமான நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நாங்கள் எவ்வளவுதான அவசரமாக வாகனத்தை நாங்கள் ஓட்டினாலும் எங்களால் ஒரு சில நிமிடங்களை மாத்திரம்தான் மிச்சப்படுத்த முடியும் அதிகமான எந்த நேரத்தையும் நம்மால் மிச்சப்படுத்த முடியாது அதற்கு மாத்திரமா அதற்கு மாற்றமாக விரைவாக செலுத்த போய் நாங்கள் பல மலித்தியாளங்கள் பாதையிலே நாங்கள் சில வேலை கணிக்க வேண்டி வரும் என்பதை நாங்கள் சிந்தித்தால் இந்த விபத்துக்கள் இருந்து நாங்கள் அதிகமாக எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அடுத்ததாக சில நிறுவனங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய அந்த படிகள் பாதையோ பாதையோர பாதையிலே செய்யக்கூடிய அந்த படிகளிலே அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த குழிகள் குன்றுகள் இவைகளை அவர்கள் கவனிக்காமல் விட்டுச் செல்வதன் மூலமாக பல்வேறு மக்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது எனவே அதிலே ஈடுபடக்கூடிய மக்கள் அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பொது இடங்களிலே பாக்குகளிலே மக்கள் நடமாடக்கூடிய பாதைகள் இடங்களிலே அழுக்குகளை சாதாரணமாக விட்டுவிட்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இதன் மூலமாகவும் தனது வீட்டுகளில் இருக்கக்கூடிய அழுக்கு பாதைகளுக்கு செல்லாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செல்வதன் மூலமாக மக்களுக்கு நோயிலை ஏற்படுகிறது அதன் மூலமாக நாங்கள் பாவங்களை சம்பாதிக்கிறோம் அவ்வாறு நாங்கள் அதனை தவிர்த்து கொள்ளக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு அதுக்கு மாற்றமாக பாவத்துக்கு மாற்றமாக நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை இந்த உலகங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு மக்களுக்கு வெளிரங்கமாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் நாங்கள் ஈடுபடாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆன்மிக்கக்கூடிய சோதனை இது வெறுமனே மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே அவர்களுக்கு அவர்களுடைய நடமாட்டத்துக்கு சிக்கலை தொந்தரவை வழங்கக்கூடியவற்று நாங்கள் அதனை தடுத்தால் அதனை தவிர்ந்து கொண்டால் அதனை நாங்கள் அகற்றினால் மக்களுக்கு இந்த உலகத்திலே அவருடைய வெளிரங்கமான பிரச்சனைகள் ஏற்படுவதை விட்டும் நாங்கள் தடுத்தால் அல்லாவிடத்திலே பெரிய நன்மைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படி என்று சொன்னால் இந்த மனிதர்களுடைய ஈமானை மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டால் எவ்வளவு பெரும் நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் பாதையிலே ஒரு மனிதருக்கு நோவினை தரக்கூடிய விடயத்தை அகற்றுவது இவ்வளவு பெரிய நன்மை என்று சொன்னால் மனிதனுடைய ஈவானுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவற்றை விட்டும் நாங்கள் அந்த சமூகத்தை விட்டும் அகற்றினால் அதற்கு நாங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹத்தால் எவ்வளவு பெரிய நன்மைகளை தருவார் இந்த உலகத்திலே ஏதாவது செக்கல்கள் பிரச்சனைகள் வந்து விட்டால் அது உலகத்தோடு விடும் ஆனால் மனிதனுடைய ஈமான் பாதிக்கப்பட்டால் அதன் மூலமாக பெரிய நஷ்டம் அருமை நாளை அவனுக்கு காத்து கொண்டு அப்போ எனவே எங்களது குழந்தைகள் எங்களுடைய சந்ததிகள் எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய ஊர்மக்கள் நண்பர்கள் இவர்கள் எவ்வளவோ மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அந்த முரணான காரியங்களை விட்டு அவர்களை தடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியங்களே நாங்கள் ஈடுபடக்கூடிய நேரத்தில் எவ்வளவோ பெரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே அன்புக்கூடிய சகோதரர்களே இந்த விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்தி நாங்கள் பாதை ஒழுக்கங்களை பேணுவதோடு மக்களுக்கு நோவினை தரக்கூடிய தொந்தரவு அளிக்கக்கூடிய விடையற்றை விட்டும் நாங்கள் கொள்வதோடு அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்வோம் அதே நேரத்தில் அவருடைய மார்க்க விடயங்களுக்கு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விடயங்களை விட்டும் அவர்களை நாங்கள் பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்தால் அதற்கு பதிலாகத்தான் நன்மைகளை வைத்திருக்கிறார் வல்ல அல்லாஹ் சுமதா என் ما لكاري ينقلي بوليندي ويرنده جنة البردوس <سؤال> النسورة التي عليكم يا باكث يا مان يبركون وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.